மதுரை டிவிஎஸ் நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒரு கணவன் மனைவி உயிரிழந்திருக்காங்க. டெய்லி வந்து கடையை அடைச்சிட்டு 8 மணிக்கு அந்த பையனை முன்னாடி அனுப்பிச்சு விட்டு ஒரு பின்னாடி சைக்கிள்லேயே போவாங்க. வண்டியை டூ வீலர் பையன் முன்னாடி சைக்கிளில் போவான். வயர் அந்த விழுந்திருக்கு நேற்றுக்கு, அதை கவனிச்சான் பையன். கவனிச்சுட்டு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு தந்தைகிட்ட சொல்லுவதுக்குள்ள ஒரு வித்தின் 2 செகண்ட்ஸ்க்குள்ள கிராஸ் பண்ணவும் அடிச்சிருது. தன் கண் முன்னாடியே வந்து அப்பா அம்மாவும் துடிச்சது கதறான் அந்த பையன். கதறும் போது என்ன பண்ணா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு அந்த ரோடை பிளாக் பண்ணுறாங்க. இபிக்களை சொல்கிறாங்க, அடுத்த நிமிஷம் இபிக்காரங்க வராங்க, பவரை கட் பண்ணுறாங்க, பாடியை ரொம்ப பின்னி ஓரத்தில் வைக்கிறாங்க, போலீஸுக்கு எல்லாம் தகவல் சொல்கிறாங்க. இது யார் பொறுப்பேற்பிருக்கு இந்த விஷயத்துக்கு? இந்த வயரை அறுந்ததுக்கு காரணம் என்ன? ஒன்று கார்பரேஷன் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா கார்பரேஷனில் கேட்டதுக்கு, இல்லை சார் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஃபுல்லாமே இபி தான் கண்ட்ரோல். இபியில் கேட்டதுக்கு, இல்லை சார் கார்பரேஷன் ஸ்ட்ரீட் லைட்டில் வரக்கூடிய வயர் அது வந்து அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாதிக்கப்படுறது யார்? 2 உயிர் போனது, அந்த குழந்தையோட எதிர்காலம் யார்?